ஓம் சக்தி அபிராமியம்மன் சக்தி. வணக்கம் எல்லோருக்கும். நான் நந்தகோபால், எனது மனைவி ஹேமா மற்றும் எனது மகன் அபிராமுடன் லண்டனில் வசித்து வருகிறேன். நான் இந்த காணொலியில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல இருக்கிற விஷயம், டென்மார்க் ஸ்ரீ அபிராமியம்மன் ஆலயத்தை உருவாக்கி அங்கிருந்து பக்தர்களுக்கு அருளும் ஆசிகளும் வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அபிராமி உபாசகி தாயாரின் அருள் ஆசிகள், அற்புதங்கள், அதிசயங்கள், இதை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஏனென்றால் அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் பெற்ற ஆக்கள் நிறைய பேரில் நானும் ஒரு ஆள். நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. அதில் முக்கியமான ரெண்டு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதலாவது விஷயம் வந்து குழந்தை செல்வம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில், எல்லா மனிதர்கிட்ட வாழ்க்கையிலும் வந்து செல்வங்களில் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம். அது எங்களுக்கு திருமணம் செய்து 12 வருடமாக கிடைக்கல. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, செய்யாத வைத்தியமும் இல்லை, எல்லாம் செய்தும் அது எங்களுக்கு சரிவரையில். இறுதியாக டாக்டர்ஸ் சொல்லிக்கணும் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளங்கோ, என்னோ உங்களுக்கு இனி குழந்தை சரிவராது என்று. அப்போது நாங்கள் அபிராமி அன்னியரை வந்து வணங்க தொடங்கியிருந்தோம். அப்போது நாங்கள் அன்னியிடம் சென்று இந்த விடயத்தை கூறும்போது அன்னி எங்களுக்கு சொன்னார், உங்களுக்கு குழந்தை நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் தத்தெடுக்க தேவையில்லை, உங்களுக்கு குழந்தை நிச்சயமாக கிடைக்கும், ஆனால் அதுக்குரிய நேரம் இப்போ இல்லை, நேரம் பெறக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும், கவலைப்படாமல் தொண்டுகளை செய்து கொண்டு கடவுளை நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு இருந்தோம், உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி 2014 கௌரி விரதம் பிடிக்கும்படி அம்மா எங்களுக்கு சொல்லியிருந்தார். நாங்களும் கௌரி விரதம் பிடித்து கௌரி காப்பெடுக்க டென்மார்க் ஸ்ரீ அபிராமியம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கு கௌரிக்காக கொடுத்தோம். அப்பொழுது அன்னியவர்கள் ஒரு பொம்மை ஒன்றை, ஒரு குழந்தை பொம்மை ஒன்றை எங்களிடம் தந்து கூறினார், உங்களுக்கு வெகு விரைவில் குழந்தை கிடைக்கப் போகிறது என்று. எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் நாங்கள் பல வருடங்களாக அன்னை வணங்கி கொண்டிருக்கின்றோம், அன்னை கூறியபடி அந்த நேரம் இப்போதுதான் வந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. நாங்கள் நல்ல சந்தோஷம். அதோடு இங்கே லண்டனுக்கு வந்துட்டு திரும்பி அபிராமி உபாசகி தாயாரின் அவதார உலகிற்கு December சென்றிருந்தோம், 2 கழித்து. அப்பொழுது அன்னையின் அவதாரம் முடிந்து அன்னை அவர்கள் அருள்வாக்கு சொல்லும் பொழுது அன்னை அவர்கள் கூறினார்கள், இனிவரும் திருவிழாவிற்கு கேமா, அதாவது எனது மனைவி பெறமாட்டார், நீங்கள் மட்டும்தான் வருவீர்கள், அதாவது நான் நந்தகோபால், நீங்கள் மட்டும்தான் வருவீர்கள், வந்து தொண்டுகள் செய்யக்கூடியமாக இருக்கும், உங்களும் கேமா வரமாட்டார், ஏனென்றால் அவருக்கு குழந்தை உருவாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி எங்களுக்கு குழந்தை உருவாகி அதே வருடம் அபிராம் என்று பெயர் சூடப்பட்ட எங்கள் மகன் எங்களுக்கு கிடைத்தார். இது உண்மையில் அபிராமி அம்மா அன்னை உபாசகி தாயாரின் அற்புதங்களில் ஒன்று. வைத்தியர்களால் கைவிடப்பட்டு தத்து குழந்தையுடைய தத்தருக்கு சொன்ன பிரகமங்களுக்கு இல்லை, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று நம்பிக்கை உருவாக்கி எங்களுக்கு அந்த குழந்தையை தந்தது அபிராமி அன்னை உபாசகி தாயாரின் அருள் ஆசிகளில் ஒன்று. அதே மாதிரி என்ன மறுபடியும் 2016 நடந்தது. எனது தந்தையார் இலங்கையில் வசித்து வருகிறார். அவருக்கு வந்து 2016 கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய் என்று கண்டுபிடித்தார்கள். அதுவும் அந்த புற்றுநோய் வந்து 4 தாண்டிவிட்டது. முள்ளந்தண்டு எலும்பை உள்ளாக பாதித்திருந்தது. முள்ளந்தண்டை கிருமி வந்து ஒரு பகுதியை முட்டாக அழித்திருந்தது. அதே மாதிரி வயிறு என பல பகுதிகளில் அந்த தாக்கியிருந்தது.
அப்போது அங்குள்ள வைத்தியர்கள் கூறினார்கள், இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட அவர் உயிரோடு இருப்பது அதிசயம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்களும் வந்து பார்த்துட்டு போங்க, பிறகு கவலைப்படாங்க. அப்போது அன்னையின் அபிராம உபாசக தாயாரின் திருவடி பூஜை இங்கே நடந்தது லண்டனில். தொலைபேசியில் அருள்வாக்கு கேட்கும்போது அன்னி அவர்கள் எனக்கு கூறினார், நீங்கள் நந்தகோபால், நீங்கள் இலங்கைக்கு போனால் உங்களோட அப்பாவை காப்பாற்றியாலும் போகும்படி. நானும் மோமென்று அதை கேட்டுக்கொண்டு அம்மாவின் தேசிக்காய் மற்றும் யாகநீர் போன்ற பொருட்களுடன் நானும் அங்கு சென்றேன். அங்கு போன பின்பு பார்த்தால் இன்னும் அவர்களது உடம்பு நிலை வந்து இன்னும் மோசமாக இருந்தது. ஒருவருடைய துணை இல்லாமல் அவரால் எதுவும் செய்ய முடியாது. படுத்த படுக்க எலும்பி இருக்கக்கூட முடியாது, முள்ளந்தண்டில் பிரச்சனை. அப்பவும் எனக்கு டாக்டர் சொல்லிட்டோம், இல்லை சரிவராதுன்ட்டு. அப்போ சரிவராது என்றால் ஃபுல்லாக தாக்கிட்டது உடம்பை கிருமி, அதில் கஷ்டம் உண்டு. அப்போ நான் கேட்டேன், கொழும்பு கொண்டு போனால் காப்பாற்றலாம் தானே என்று. அம்மா எனக்கு அன்னை அபிராமி உபாசக தாயார் சொல்லியிருந்தார், கொழும்பு கொண்டு வந்தால் காப்பாற்றலாம். அப்போ நான் கேட்கவே இல்லை இல்லை, இங்கே உள்ள ரீட்மெண்ட் தான் கொழும்பிலும், கேன்சருக்கு ஒரே ரீட்மெண்ட் தான், அது செய்யலாது என்று சொல்லிக்கணும். இதையும் தாண்டி நான் அப்பாவை வந்து கொழும்பு கூட்டியிருந்தோம் ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதுவும் பல சிக்கல், பல பிரச்சனைகள். ரெண்டா எங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களே வந்து அங்கே உள்ள டாக்டர் சொல்கிறபடி தான் நடக்கும், ஒன்றும் கேன்சர் என்று சொன்னால் அது மாறாது அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி தான் கொண்டு வந்து நான் கொழும்பில் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தேன். 4 மாதங்கள் நடந்த ட்ரீட்மெண்ட். இப்போது 4 மாதங்களின் பின்பு அப்பா வலைமைக்கு திரும்பி தானே தன்னுடைய செயற்பாடுகளை தன்னுடைய வேலைகளை செய்யும் அளவுக்கு தேறி இப்பொழுது அப்பா நலமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படியே அந்த டாக்டர்ஸின் கதையை கேட்டு நாங்கள் அப்படியே விட்டிருந்தால் இப்போ அப்பாவோட நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கலாம். அப்போ இதுவும் வந்து எனது தாயார், எனது அபிராம உபாசகை தயார் செய்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லா இந்த 2 விடயங்களையும் கூறுவதற்கு முக்கியமான காரணம், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும். அந்த பிரச்சனைகளை வந்து எங்கள் அன்னையிடம் அபிராம உபாசகை தாயாரிடம் சொல்லி நாங்கள் அன்னை சொல்லும்படி கேட்டு நடந்து கொண்டால் எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் என்று தான் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இதை பதிவிடுகிறேன். மற்றது எங்களுக்கு அன்னை உபாசகை தாயார் கிடைத்தது நாங்கள் செய்த ஒரு பெரிய வரம். அந்த விரத்தை நாங்கள் வடிவாக அவரிடம் அன்னை சொல்லும் விடயங்களை கேட்டு எல்லாம் சிறப்பாக வணங்கி செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த துன்பமும் எங்கள்கிட்ட நெருங்காது என்று சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, அபிராமி அம்மன் சக்தி.